From NCERT textbook, from the topic ray optics and optical instrument topic, exercise 9.1 sum pannala parunga. A small candle 2.5 cm in size is placed at 27 cm in front of a concave mirror of radius of curvature 36 cm. At what distance from the mirror should a screen be placed in order to obtain a sharp image? Describe the nature and the size of the image. If the candle is moved closer to the mirror, how would the screen have to be moved? அதாவது ஒரு கேண்டில் கொடுத்துருக்காங்க. அந்த கேண்டிலுடைய ஹைட், அதாவது சைஸ் வந்து 2.5 cm சொல்லியிருக்காங்க. இந்த கேண்டிலை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் கான்கேவ் மிரர்லேருந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா 27 cm டிஸ்டன்ஸ்லேருந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் 27 cm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர் வந்து மிரருக்கு வந்து 36 cm கொடுத்துருக்காங்க. இப்படி பிளேஸ் பண்ணியிருந்தா இமேஜ் வந்து இந்த கான்கேவ் மிரர் இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். அப்போது ஸ்க்ரீனை வந்து எந்த இடத்துல பிளேஸ் பண்ணால் இமேஜை வந்து கண்டுபிடிக்க இமேஜை ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து இந்த இமேஜுடைய நேச்சரும் சைஸ் ஆஃப் தி இமேஜ் இதை ரெண்டுத்தையும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டல் வந்து டுவோர்ட்ஸ் மிரர் மூவ் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி மூவ் பண்ணால் நம்ம இமேஜை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ இதுதான் வந்து மிரர் அப்படின்னு எடுத்துங்க. இது வந்து மிரர்னு எடுத்துக்கலாம், இது மிரர்னு எடுத்துங்க, இது வந்து பிரின்சிபல் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது பிரின்சிபல் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆப்ஜெக்டை வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்டை இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா வந்து 27 cm கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து 20 cm, அதாவது இது வந்து போல்னு எடுத்துங்க. இப்போது நம்ம இந்த டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோன்னா ஃப்ரம் போல் மெஷர் பண்ணுறோம். இன்சிடென்ட் ரே வந்து டுவோர்ட்ஸ் ரைட் இருக்குது. மெஷர் பண்ணுற டிஸ்டன்ஸு ஆப்போசிட் தி இன்சிடென்ட் ரே மெஷர் பண்ணுறதுனால வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை நம்ம -27 cm அப்படின்னு எடுத்துக்கலாம், மைனஸில் எடுத்துக்கலாம். அடுத்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து 36 கொடுத்துருக்காங்க. அப்போ இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எடுத்துக்கலாம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா -36 cm. புரியுது உங்களுக்கு? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் ரிலேஷன் வந்து ஆர் ஈக்குவல் டு 2f தெரியும். ஸோ எஃப் ஈக்குவல் டு R/2 போட்டுக்கலாம். ஸோ ஆர் வந்து -36/2 போட்டோம்னா ஃபோக்கல் லென்த் வந்து -18 cm கிடச்சிருக்குப்பா. அப்போ ஃபோக்கல் லென்த் வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் மிரர் வந்து -18 cm கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம மிரர் ஃபார்முலா எடுத்துக்கலாம். மிரர் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 1/F = 1/V + 1/U அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ 1/F எவ்வளோ? -18 நமக்கு தெரிஞ்சிருச்சு. பை 1/V போட்டு ப்ளஸ் 1/U, யூ வந்து -27. இப்போ இந்த -1/27 வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 1/V = என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/27 - 1/18 அப்படின்னு இருக்குது. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 27 - 18 வந்து 54 போட்டுட்டோம்னா அப்போ இந்த 27 இங்கே மேலே எவ்வளோ மல்டிப்ளை பண்ணணும்? 2 மல்டிப்ளை பண்ணணும். 18 - 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து எல்சிஎம் கரெக்டாக வந்துருக்கும். அப்போ 2 - 3 எவ்வளோ பார்த்தீங்கன்னா -1. ஸோ -1/54 கிடச்சிருக்கு. இது 1/V. இது ரெசிப்ரோக்கில் எடுத்தால் V = எவ்வளோ வருது பார்ப்போம். -54 cm. ஸோ அப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது? இமேஜ் வந்து -54 cm. அப்போ இமேஜ் வந்து இங்கே -54 cm. இந்த இமேஜ் வந்து மைனஸ்ன்றது என்னது? அதாவது சேம் சைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், அதாவது போர்லேருந்து ஆப்போசிட் இது இன்சிடென்ட்ரே ஃபார்ம் ஆயிருக்கு. அதான் மைனஸ்னு வந்திருக்கு. அப்போ வி வந்து -54 cm ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இமேஜ் வந்து -54 cm ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே நெகட்டிவ்னு வந்திருக்கு அப்படின்னா ரியல் இமேஜ், அதாவது ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. இல்லைன்னா ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து 36 இருக்குது. அப்போ ஃபோக்கஸ் வந்து 18 இங்கே இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து 27 என்னும்போது ஆப்ஜெக்டை வந்து எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம்? பிட்வீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கஸ். அப்போ இமேஜ் வந்து பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்போ இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிறது ரியல் இமேஜாக இருக்கும். ரியல் இமேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி இன்வெர்டட் இமேஜ்னு தெரியும். ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கஸுக்கும் சென்டர் வைக்கும்போது இன்வெர்டட் இமேஜ் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். இன்வெர்டட் இமேஜ் இல்லைன்னா இந்த இன்வெர்டட் இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா தெரியும். உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா தெரியும். மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா? இமேஜ் சைஸ் பை ஆப்ஜெக்ட் சைஸ்னு இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா மைனஸ் ஆஃப் இமேஜ் டிஸ்டன்ஸ் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் தெரியும். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஈக்குவேட் பண்ணால் இமேஜ் சைஸ் பை ஆப்ஜெக்ட் சைஸ் ஈக்குவல்டு -V/U உங்களுக்கு ஃபார்முலா தெரியுது. அப்போ இமேஜ் சைஸ் இஸ் ஈக்குவல்டு -V/U * ஆப்ஜெக்ட் சைஸ் போட்டுக்கலாம். அப்போ மைனஸ் போட்டு வி வந்து எவ்வளோ இருக்குது? -54 இருந்திருக்கு. யூ வந்து -27,
object size 2.5 கொடுத்திருக்காங்க அப்ப 2.5 போட்டோம்னா இப்போ என்ன வரும் பாருங்க ஆன்சர் இப்போ சால்வ் பண்ணா வந்து இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் 54 27 கேன்சல் பண்ணா 2 இந்த 2 into 2.5 5 வருது இங்க ஒரு மைனஸ் இருக்குனால மைனஸ் 5 அப்ப இமேஜ் சைஸ் வந்து மைனஸ் 5 சென்டிமீட்டர் மைனஸ் என்றது என்ன ஆகுது உங்களுக்கு இன்வெர்டட் அப்ப இன்வெர்டட் இமேஜ் னு கிடைச்சிருக்கு அப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா மைனஸ் னு தான் இன்வெர்டட் ஆயிருக்கு below the principal axis measure பண்ற சைஸ் தான் மைனஸ் இருக்கு அதே மாதிரி மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா இமேஜ் சைஸ் பை ஆப்ஜெக்ட் சைஸ் கொடுத்தா இமேஜ் சைஸ் மைனஸ் 5 ஆப்ஜெக்ட் சைஸ் வந்து 2.5 இது ரெண்டு கேன்சல் பண்ணா மைனஸ் 2 தான வந்திருக்கு அப்ப மேக்னிஃபிகேஷன் வந்து மைனஸ் வரதுனால இது ரியல் இமேஜ் னு எடுத்துக்கோ மேக்னிஃபிகேஷன் மைனஸ் வரதுனால ரியல் இமேஜ் னு எடுத்துக்கறோம் பா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மிரர் வந்து இப்படி மிரர் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம்னு எடுத்துங்க மிரர் இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம் இதான் பிரின்சிபல் ஆக்சிஸ் னு எடுத்துக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் வந்து எங்க இருந்துச்சு 27 சென்டிமீட்டர்ல இங்க இருந்துச்சு மைனஸ் 20 சென்டிசெவன் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வந்து மைனஸ் 18 சென்டிமீட்டர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து மைனஸ் 36 சென்டிமீட்டர்ல இருக்கு இப்போ ஆப்ஜெக்ட் வந்து டுவோர்ட்ஸ் மிரர் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து டுவோர்ட்ஸ் ஃபோக்கஸை மூவ் பண்ணால் அப்போ இமேஜ் எப்படி மூவ் ஆகும் இமேஜ் மூவ் ஆகும் அப்படின்னா ஃப்ரம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் டு இன்ஃபினிட்டி அதாவது அவே ஃப்ரம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா இமேஜ் வந்து எப்படி மூவ் ஆகும்னா வந்து அவே ஃப்ரம் மிரர் மூவ் ஆகும் அப்போது இஃப் தி கேண்டில் இஸ் மூவ்டு க்ளோசர் டு தி மிரர் அவுட் தி ஸ்க்ரீன் அவுட் டு பி மூவ்டுனா இப்படி அவே மூவ் பண்ணுறோம் இது ஒன்று அடுத்து வந்து ஒன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்கேருந்து எங்கே மூவ் பண்ணுறோம் அதாவது இந்த ஆப்ஜெக்டை வந்து சென்டர் பிட்வீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் டு ஃபோக்கஸ் இப்படி மூவ் பண்ணிடுறோம் அடுத்து இந்த ஃபோக்கஸ்க்கு வந்ததுக்கப்புறம் க்ளோசர் டு மிரர் இப்படி மூவ் பண்ண போகிறோம் இல்லையா அப்போது ஆப்ஜெக்ட் எங்கே வந்துடும் ஆப்ஜெக்ட் வந்து இப்போது க்ளோசர் டு மிரர் வரும்போது ஆப்ஜெக்ட் லைஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்டு போல்னு வந்துடுதா அப்போ ஃபோக்கஸ் அண்டு போல்னு வந்துருச்சுன்னா அப்போ என்ன ஆயிரும் இமேஜ் வந்து வெர்ச்சுவல் இமேஜாக ஃபார்ம் ஆயிரும் அப்போ இமேஜ் வந்து வெர்ச்சுவல் இமேஜ் அப்போ வெர்ச்சுவல் இமேஜ்னால் இட் கெனாட் பி காட் ஆன் தி ஸ்க்ரீன் அப்போ வந்து ஸ்க்ரீனே தேவையில்லை அப்படியே வெர்ச்சுவல் இமேஜ் அப்படியே ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா ஒன்ஸ் அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸில் இருக்கும்போது ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸில் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸில் இருந்துச்சுன்னா அப்போ இமேஜ் வந்து இன்ஃபினிட்டில் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்போது 27 சென்டிமீட்டர்லேருந்து ஃபோக்கஸ்க்கு வரும்போது ஸ்க்ரீன் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து ஸ்க்ரீனை வந்து 54 சென்டிமீட்டர்லேருந்து இன்ஃபினிட்டி மூவ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதே வந்து ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸில் இருக்கும்போது ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸில் இருக்கும்போது இமேஜ் இன்ஃபினிட்டில் ஃபார்ம் ஆயிருக்கும் ஆப்ஜெக்ட் வந்து பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் போல்னு வந்துருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆயிரும் வெர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு எடுத்துக்கணும்ப்பா அதாவது ஆப்ஜெக்ட் வந்து லெஸ் தென் ஃபோக்கல் லென்த் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா வெர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு எடுத்துக்கணும்